மகர விளக்கு பூஜையை ஒட்டி சபரிமலை ஐயப்பனை அலங்கரிக்க தங்க நகைகள் அடங்கிய திருவாபரண ஊர்வலம் பந்தளம் அரண்மனையில் இருந்து கால்நடை ஊர்வலமாக புறப்பட்டது. 80 கிலோமீட்டர் கால்நடையாக செல்லும் திருவாபரண ஊர்வலம் பெருவழி பாதை வழியாக ஜனவரி 14ஆம் தேதி சபரிமலை வந்தடையும். ஊர்வலம் பம்பையை நெருங்கும் போது சபரிமலையில் மகர சங்கிரம பூஜை நடக்கும். தொடர்ந்து திருவாபரண ஊர்வலம் பம்பை சரண்கொத்தி வழியாக சபரிமலை சன்னிதானம் வந்தடையும். அப்போது ஆபரண பெட்டிகளை பெற்றுக்கொள்ளும் சபரிமலை தந்திரி ஐயப்பனுக்கு சார்த்தி சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை பூஜைகள் நடத்துவார். இந்த தீபாராதனையின் போது பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதி வெளிப்படும்.